கலிபோர்னியாவில் இருக்கின்ற சாண்ட்ரா க்ரூஸ் மிஸ்டி ஸ்பாட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகின்றோம். இந்த மிஸ்டி ஸ்பாட் அமெரிக்காவில் கலிபோர்னியா மாகாணத்தில் இருக்கின்றது. புவியீர்ப்பு விசை இல்லையென்றால் நம்மால் நிற்கவோ நடக்கவோ கூட முடியாது. எந்த ஒரு இயல்பான வேலையை செய்ய வேண்டுமானாலும் புவியீர்ப்பு விசை தேவை என்று நமக்கு தெரியும். ஆனால் இந்த மிஸ்டி ஸ்பாட்டில் கிராவிட்டி பாக்ஸ் என்கின்ற ஒரு வீடு இருக்கின்றது. இந்த வீட்டிற்குள் நுழைந்தால் புவியீர்ப்பு விசை இல்லாமல் குறைந்து இருப்பது போன்றும் நாம் சாய்வாக இருப்பது போன்றும் உணர்வு ஏற்படுகின்றது. அதனால்தான் இந்த இடம் மிஸ்டி ஸ்பாட் என்று அழைக்கப்படுகின்றது. இந்த மிஸ்டி ஸ்பாட் 1939 வருடம் சார்ஜ் பார்தர் என்பவரால் உருவாக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 3 ஏக்கர் மலைப்பகுதியை விலக்கி வாங்கி இந்த மிஸ்டி ஸ்பாட் உருவாக்கப்பட்டது. அதில் கிரேசி ஹவுஸ் என்கின்ற இந்த கிராவிட்டி ஹவுஸை சார்ஜ் பார்த்தர் உருவாக்கினார். இந்த கிரேசி ஹவுஸை பார்ப்பதற்கு கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றுலா பயணிகள் வர ஆரம்பித்தார்கள். இப்பொழுது கலிபோர்னியாவில் இருக்கின்ற ஒரு முக்கியமான சுற்றுலா தலமாக இந்த மிஸ்டி ஸ்பாட் மாறி இருக்கின்றது. இந்த இடத்துக்கு வர சுற்றுலா பயணிகள் கிராவிட்டிக்கு அப்பாற்பட்டு இருக்கின்ற இந்த ஹவுஸை பார்த்து ரொம்பவும் ஆச்சரியப்படுகிறார்கள். இந்த கிரேசி ஹவுஸில் சாய்ந்து கொண்டே நடப்பது ஒரு புதுமையான அனுபவமாக இருப்பதாக அவர்கள் உணர்கின்றார்கள். இந்த வீடு கிராவிட்டிக்கு புறம்பாக இப்படி இருப்பதற்கு காரணம் அருகில் இருக்கின்ற மலைகளால் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகின்றது. அதனால்தான் கிராவிட்டி இந்த வீட்டில் மட்டும் மாறுபடுகின்றது என இங்கு வருகின்ற சுற்றுலா பயணிகளுக்கு சொல்லப்படுகின்றது. ஆனால் அது இந்த வீட்டுக்கு வருகின்ற சுற்றுலா பயணிகளை குதூகலப்படுத்துவதற்காகத்தான் சொல்லப்படுகின்றது. அறிவியல் ரீதியாக உண்மையான காரணம் என்னவென்றால் இந்த வீட்டை 20 டிகிரி சாய்வாகத்தான் உருவாக்கி இருக்கிறார்கள். அதனால்தான் இங்கு கிராவிட்டி மாறுபடுவதாக தோன்றுகிறது. இது ஒரு விஷுவல் இல்லூஷன் தான். இப்படிப்பட்ட விஷுவல் இல்லூஷன்ஸை உருவாக்குவதால் பல சயின்டிபிக் மிஸ்டிஸை நம்மால் உருவாக்க முடியும். புதிய கண்டுபிடிப்புகள், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்ள சயின்ஸ் புக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.